ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் டேட்டா யூசேஜை நம்ம 7 ட்ரிக்ஸ் மூலமாக எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ட்ரிக்ஸ் நம்ம பார்க்குறோம், அது வந்து செட்டிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். செட்டிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அபவுட் ஃபோன் கொடுங்க. அபவுட் கொடுத்துட்டு நீங்கள் சிஸ்டம் அப்டேட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணும்போது மீன் 3 ஐக்கான் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட்டிங் வரும், அப்டேட்டோட செட்டிங் வரும். அப்டேட்டோட செட்டிங் கொடுத்துட்டு இதில் பாருங்கள், டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்கலி வைஃபை கனெக்ட் ஆச்சுன்னா டவுன்லோட் ரெக்கேர் அப்டோட் அப்டேட் வென் கனெக்ட் டு வைஃபைன்னு அப்படிங்கிறது அது ஓகே. உங்களுக்கு வைஃபை கனெக்டிங்கில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட் அது ஆப்ஷன் இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், டவுன்லோட் யூசிங் மொபைல் டேட்டா, இதை வந்து டிசபிள் பண்ணிவிடுங்க, எனபிள் இருக்குது டிசபிள் பண்ணிடுங்க. அடுத்து இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்கலி அப்படிங்கிறது அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, டிசபிள் பண்ணிடுங்க. ஸோ இதனால் மொபைல் டேட்டா நமக்கு வந்து கொஞ்சம் இதாகிற சேவிங் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மறுபடியும் பேக் போயிட்டு இன்னொரு ஆப்ஷன், இது இதே இதில் வந்து இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது, சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லி இருக்கா, அப்டேட்டுன்னு சொல்லி ஆப்ஸ் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே செட்டிங்ஸில் போயிட்டு ஆக்சுவலி இங்கே ஆட்டோ அப்டேட்டுன்னு கேட்கும். ஸோ அப்டேட்டில் வந்து இப்போது அப்டேட் யூசிங் வைஃபை ஆர் மொபைல் டேட்டா டோன்ட் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு வைஃபை கிடைக்கும் போது மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் யூஸிங் வைஃபை அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துட்டீங்கன்னா இது சிஸ்டமோட நம்ம சிஸ்டம் அப்டேட்டை வந்து ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ்லேருந்து ஆஃப் பண்ணுறது. நமக்கு எப்போ டேட்டா வேணுமோ அப்போ நம்ம அதை டேட்டா நமக்கு இருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. செகண்ட் ட்ரிக்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரை நான் கிளிக் பண்ணிட்டேன். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் மேலே உள்ள 3 ஐக்கான்ஸை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் கீழே போனீங்கன்னா இதுலேயும் ஆட்டோ அப்டேட் இருக்கும். நம்மளுடைய ஆப் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும், அது நமக்கு ஆக்சுவலி தெரியவே தெரியாது. அது பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், டெய்லி ஒவ்வொரு ஆப் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஓவர் எனி நெட்ஒர்க்கும் கொடுத்துருக்கு, டேட்டா சார்ஜஸ் மேபி அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்கு. உங்களுக்கு வைஃபை இருந்தால் ஓவர் வைஃபை மட்டும் கொடுங்க, இல்லை டோன்ட் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி டன் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு அதில் ஆப்பில் உடைய அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் இருக்கும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக கொடுத்துருக்காங்க, அது செகண்ட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஆட்டோ ப்ளே இருக்குது, அதே என்ன வந்துட்டுங்கன்னா டோன்ட் ஆட்டோ ப்ளே த வீடியோஸ் டன் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆப்பில் இருக்கிறத நம்ம பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகிறது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு எந்த வித ஆப்பு வந்து நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஆட்டோ அப்டேட் ஆகாது. இதனாலேயே நம்மளால் ஒரு டேட்டா வந்து நமக்கு சேவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக. மூணாவது ட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறது நமக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன். அந்த டெவலப்பர் ஆப்ஷனில் எப்படி பண்ணோன்னா அதுவும் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் மேலே போன உடனே சில பேருக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் இருக்காது, அதை எப்படி எனபிள் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அபவுட் ஃபோனில் போங்க. அபவுட் ஃபோன் இது எம்ஐனால உங்களுக்கு வந்து இங்கே எம்ஐயோட வெர்ஷன் இருக்கும், அதோட இது சில சாம்சங் ஃபோன் மற்ற எந்த ஃபோனாக இருந்தாலும் அதில் சீரியல் நம்பர்னு இருக்கும் இங்கே. இதை நான் இதை என்ன பண்ணணுன்னா அந்த எம்ஐ வெர்ஷனுங்கிறத நான் 7 டைம் கிளிக் பண்ணுறேன். 7 டைம் பண்ணும்போது கீழே உங்கள் நான் ஆல்ரெடி டெவலப்பர் வந்து எனக்கு எனபிள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு சில பேருக்கு எனபிள் இல்லைன்னா கீழே எனபிள்னு சொல்லிட்டு வரும், நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேக் போங்க. பேக் போயிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனபிள் ஆயிருக்கும். ஸோ என்ன ஆயிருக்குன்னா நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு டெவலப்பர் செட்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு சர்ச் பாரில் வரும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எந்த விதமான எனபிள் டிசபிள் பண்ணாதீங்க, இது வந்து நம்ம ஆண்ட்ராய்டுடைய பேக்அண்ட் டூல். ஸோ இதில் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் யூஸ் பண்ணிங்க, மற்ற எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நமக்கு நம்மளுடைய மொபைல் ஹேங் ஆகிறதுக்கோ நம்மளுடைய டேட்டா எரேஸ் ஆகிறதுக்கோ யூஸ் இருக்கு. இந்த பாருங்கள் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின் இருக்கா, இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இதில் எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் லிமிட்ன்னு இருக்கும். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு எந்த டேட்டாவோட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இந்த டெவலப்பரில் உள்ள ப்ராசஸ் வந்து நமக்கு டேட்டாவை போகாமல் அவாய்ட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் இதே இது டெவலப்பரில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படின்னா சிஸ்டம் ஆப் அப்டேட்டர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அந்த இதுலேயும் இருக்குது கண்டிப்பாக. செட்டிங்ஸில் போயிட்டு இதுலேயும் ஆட்டோ அப்டேட்ஸ் அப்படிங்கிறத போயிட்டு டோன்ட் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லை வைஃபை இருக்கும் போது வைஃபை இருந்தால் வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டோன்ட் அப்டேட்னு கொடுத்துட்டு பேக் வந்துட்டிங்கன்னா இது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் அப்டேட் தெரியும். இது நம்ம அங்கே டெவலப்பரில் மூலியமாக அப்டேட் பண்ணாமல் நம்மளை ஈஸியாக வந்து டேட்டாவை சேவ் பண்ணிக்கலாம். நாலாவது ட்ரிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், வாட்ஸ்அப் போடுறதுல நம்ம வந்து டேட்டாவை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு. நம்ம வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ண உடனே மேலே 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டில் நீங்கள் வந்து செட்டிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் நீங்கள் இதில் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வென் யூசிங் மொபைல் டேட்டா அப்படிங்கிறது இருக்கும், இதை வந்து எல்லாத்துலேயுமே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும், இதை எல்லாத்துலேயுமே டிசம்பிள் பண்ணிட்டு ஓகே பண்ணிடுங்க.
சரிங்களா. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து லோ டேட்டா யூசேஜ் இந்த இதை வந்து நீங்கள் எனபிளில் இருக்கும், நீங்கள் சாரி அதை டிசபிளில் இருக்கும், நீங்கள் வந்து அதை எனபிள் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, லோ டேட்டா யூசேஜ் எதுக்கு அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் சில வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே அதோடய எம்பி ஜாஸ்தியாக ஓப்பன் ஆகும் அதோடய பேக்ரவுண்ட் டூலில். ஸோ அதை கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லோ டேட்டா யூசேஜ். ஆக்சுவலி இது ஒரு டைப் ஆஃப் நமக்கு வந்து டேட்டாவை சேவ் பண்ணுற மெத்தட். ஆக்சுவலி அடுத்து பார்க்க போகிறது அஞ்சாவது ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னா, நமக்கு ஒரு நெட்ஒர்க் மேனேஜரில் டேட்டா யூசேஜ் எப்படி பார்க்கலாம், அதுவும் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே சர்ச் பார் இருக்குல்ல, அந்த சர்ச் பார்ல டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். சர்ச் பாரில் டேட்டா யூசேஜ்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா யூசேஜோட ஆப்ஷன் இங்கே ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இதுதான் வந்து டேட்டா யூசேஜ், நம்ம என்னென்ன டேட்டா நம்மளுடைய மொபைல் டேட்டாவிலேருந்து எந்தெந்த ஆப் எவ்வளோ எவ்வளோ எம்பி நம்மளுக்கு கேபியை நம்ம எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. நாங்கள் சிஸ்டம் ஆப் வந்து எனக்கு 375 KB, நான் டோட்டல் இன்றைக்கி மொபைல் டேட்டா நான் 4121 KB யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் சிஸ்டம் ஆப் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸ்புக் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், இது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ எவ்வளோன்னு பாருங்கள். இது ஆக்சுவலி நான் எது எது நம்ம யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் நன்றிருக்கும். ஸோ எது எது நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அது அதோடைய இது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் எப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இதில் மொபைல் டேட்டா வந்து இப்போ உங்களுக்கு தேவை இருக்குது, இப்போ உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் எப்பயுமே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து எனபிளே வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஊபர் இந்த யூஸ் பண்ணுறதே இல்லை, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய பேக்ரவுண்ட் டேட்டாவை வந்து என்ன இது பண்ணுறோம், டிசபிள் பண்ணிட்டோம். இது எதனால் அப்படின்னா, நமக்கு டேட்டா ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இவங்க இந்த ஊபர் ஆப் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய டேட்டாவை எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எது இது நமக்கு அன்வான்ட் தேவை இல்லையோ அதெல்லாம் இப்போ இந்த புலிஷ் மேக்கர் எடுக்கிறேன் நான், இதுவும் பாருங்கள் பேக்ரவுண்ட் டேட்டா வந்து நமக்கு எனபிள் இருக்குது, இதை வந்து டிசபிள் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்தெந்த ஆப் நமக்கு தேவை இல்லையோ, அன்வான்ட் ஆப் நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதை எல்லாமே வந்து பேக்ரவுண்டோட டேட்டா வந்து நீங்கள் வந்து டிசபிள் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்லாம் உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய டேட்டாவை இதை எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானது. இது இதுக்கு சில பேருடைய மொபைல் இது வந்து நீங்கள் சர்ச் பாரில் பண்ணலாம், சில பேருடைய மொபைலில் ஆக்சுவலி இதாகவே இருக்கும், ஒரு ஆப்பாகவே வச்சுருப்பாங்க. இந்த எனக்கு செக்யூரிட்டி இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷனாகவே டேட்டா யூசேஜ்னு இருக்கும். இந்த டேட்டா யூசேஜில் எவ்வளோ லிமிட் அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கலாம். இதில் இது அதே ஆப்ஷன் தான் இதில் இருக்கும். சில பேர் இதில் ஆப்பாகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து உங்களுடைய செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்து அதை எந்தெந்த ஆப் உங்களுக்கு தேவையில்லையோ அன்வான்டோ அதை நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பேக்ரவுண்டோடைய நீங்கள் டிசபிள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா சேவிங்ஸ் ஆகும். ஆறாவது ட்ரிக்ஸ் பார்க்குறது கூகுள் க்ரோம். க்ரோம் வந்து நம்ம எல்லாருக்கும் சர்ச் இன்ஜினுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கூகுள் க்ரோம் நம்ம ஓப்பன் பண்ண உடனே மேலே நம்ம 3 dots இருக்குல்ல, அந்த ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு செட்டிங்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ்ங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே லைட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லைட் மோட் ஆப்ஷனுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வேவ்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த கிராஃப் எதுக்கு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இந்த கூகுள்ங்கிற சைட்டை வந்து நான் 1.31 MB வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் 30 KB வந்து நான் அதில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைட் மோட் ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாருங்க இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு டேட்டாவும் நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்களோ ஸ்டடி பண்ணுறீங்களோ அந்த சர்ச்சில் வந்து எவ்வளோ டேட்டாஸை வந்து அவங்க சேவ் பண்ணி கொடுப்பாங்க. இது லைட் மோடுங்கிற கூகுள் க்ரோமில் உள்ள இது ஒரு ஆப்ஷன். இது வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லோரும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற 7th ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நார்மல் எல்லாருமே யூடியூப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த யூடியூப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் எப்படி அதில் எப்படி மொபைல் டேட்டாவை நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுனா மேலே போயிட்டு அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். இதில் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜென்ரலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் லிமிட் மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிசபிள் இருக்குது. இது எதுக்கு இதை வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி இது எதுக்கு அப்படின்னா ஹச்டி குவாலிட்டி 720 ஹச்டி குவாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஸோ அது ப்ளே ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எனபிள் பண்ணி விடுகிறோம். ஸோ அதில் வந்து அதிகமான டேட்டாஸ் எடுக்கும். நமக்கு வைஃபை யூஸ் பண்ணும்போது அந்த வீடியோஸ் நம்ம பார்த்தோம்னா அதுக்கான குவாலிட்டியை நம்ம இது பண்ணிக்கலாம், ஸோ செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் இது நமக்கு வந்து டேட்டா யூசேஜை கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு லாஸ்ட் ஒரு டிப்ஸ் நான் தரேன் நான், நீங்கள் உங்களுடைய டேட்டா யூஸ் பண்ணுறத எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போலாம் வந்து அந்த டேட்டா ஆன் பண்ணுங்கள்.
நைட்டு தூங்கும்போது தேவையில்லாமல் நம்ம மொபைல் யூஸ் பண்ணாமல் இருக்கிற டைமில், சாப்பிட்ற டைம், மற்ற டைம்லலாம் நம்ம என்ன பண்ணோம்னா மொபைல் டேட்டாவை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து டேட்டாவுடைய ஸ்பீடு வந்து 2 Mbps, 3 Mbps, 10 Mbps அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதாகிட்டே இருக்கும், டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அது அன்வான்டாக நமக்கு வந்து டேட்டாவை பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ அது நமக்கு அந்த தேவையில்லாமல் அந்த டேட்டாஸ் வந்து நமக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்பப்போ வேணுமோ அப்பப்போ மொபைல் டேட்டாவை ஒரே கிளிக், நீங்கள் ஒரே கிளிக்கில் தான் இங்கே நீங்கள் இது பண்ணிக்கலாமே, வைஃபைல கிளிக் பண்ணிட்டீங்க, மொபைல் டேட்டா வேணுனாலும் மொபைல் டேட்டா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொபைல் டேட்டாவை இன்னமும் உங்களுக்கு வந்து ஈஸியாக சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்.